ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே சிக்ஸ் டைப்ஸ் பார்த்துட்டோம் பட் ஐ தாட் உங்களுக்கு வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்னால் என்ன அண்ட் இதோடைய ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுடைய ரூல்ஸை வந்து ஒரு தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம்னு நான் நினச்சேன் ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஸோ பேஸ்ட் ஆ த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ் வந்து நம்ம சென்டென்சஸை த்ரீ கைண்ட்ஸாக பிரிக்கலாம் சிம்பிள் சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இந்த சென்டென்சஸ்லாம் இருக்கிற மெயினான காம்போனென்ட்ஸ் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கிளாஸ் மெயின் கிளாஸை வந்து நாம் இன்டிபென்டென்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் தென் செகண்ட் வந்து சபார்டினேட் கிளாஸ் அதை வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் தென் கனெக்டார் அப்புறம் வந்து ஃப்ரேஸு ஃப்ரேஸ்ன்றது என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸு ஆனால் அதில் என்ன இருக்காதுன்னா வேர்பு இருக்காது ஸோ so மெயின் clause என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் ஒரு verb இருக்கணும் அப்புறம் வந்து ஒரு கம்ப்ளீட் தாட் இருக்கணும் அதாவது ஒரு முழுமையான ஒரு விஷயம் வந்து மெயின் கிளாஸில் இருக்கும் அதோடைய பேர் வந்து இண்டிபெண்ட் clause அப்படின்னு சொல்லும் போது அது வந்து தன்னுடைய மீனிங் எடுக்கிறதுக்காக எது மேலேயுமே வந்து சார்ந்து இருக்காது அது இண்டிபெண்ட்டாக இருக்கும் சபார்டினேட் கிளாஸ் வந்து ஆல்வேஸ் அது வந்து மெயின் கிளாஸில் டிபெண்ட் ஆகும் தன்னுடைய மீனிங்க்காக கனெக்டாருன்றது கன்ஜங்க்ஷன்ஸ் அதாவது காம்பவுண்ட் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுற கன்ஜங்க்ஷன்ஸை வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜஙஙங்ஷன்ஸ் சொல்லுவோம் தென் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுற கன்ஜஙங்ஷன்ஸை வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்க்ஷன்ஸ் சொல்லுவோம் ஃப்ரேஸஸோடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸில் தான் வரும் ஸோ அது எப்படின்றத உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸில் பார்க்கலாம் ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் வந்து ஒரு மெயின் க்ளாஸ் இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து சிம்பிள் சென்டென்ஸில் வெறும் மெயின் க்ளாஸ் தான் இருக்கும் ஃப்ரேஸ் கூட இல்லாமல் இருக்கலாம் ஸோ சிம்பிள் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அன் தட் கேஸ் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒரு ப்ரெடிகேட் ஸோ ப்ரெடிகேட்டுன்றது இட் டெல்ஸ் அபவுட் த சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டை பற்றி சொல்கிற தான் வந்து ப்ரெடிகேட் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் ஷான் ரைட்ஸ் எ லெட்டர் இந்த சென்டென்ஸில் வந்து ஷான் தான் வந்து சப்ஜெக்ட் ரைட்ஸ் லெட்டர் வந்து ப்ரெடிகேட்டு ஏன்னா இது வந்து ஷான்ன்ற சப்ஜெக்டை பற்றி சில விஷயங்களை சொல்லுது இன்னொரு கைண்ட் ஆஃப் சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன் வேர்ப் இருக்கும் ஸோ அது வந்து அந்த மெயின் க்ளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதோடு சேர்ந்து அதர் வேர்ப்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இதர் இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் இருக்கும் இல்லைனா ஜெரன் ஃபார்மில் இருக்கும் அண்ட் இன் தட் கேஸ் நாம் வந்து அந்த இடத்துல நம்ம ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃப்ரேசஸ்ன்றதுல வந்து வேர்பு இருக்காது அது குரூப் ஆஃப் வேர்ட்ஸு ஆனால் அதில் வேர்பு இருக்காது சிம்பிள் சென்டென்ஸோடைய ரூல் என்னென்னா அதில் ஒரு ரூட் தான் இருக்கணும் ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது காம்பவுண்டோ காம்ப்ளெக்ஸ்லேருந்தோ நம்ம சிம்பிள்க்கு மாற்றும் போது அங்கே மோர் தென் ஒன் வேர்பு இருக்கும் ஸோ அந்த மோர் தென் ஒன் வேர்பு இருக்கும் போது ஒரு வேர்பை தான் நம்மளால் ரீட்டின் பண்ண முடியும் அதர் வேர்பை வந்து நீங்கள் இன்ஃபினேட்டிவாகவோ இல்லை ஜெரண்டாகவோ மாற்றி அதை ஃப்ரேசஸாக நாம் எழுதி அதை சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும் ஏற்கனவே சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டு ஸோ ப்ரெடிக்கேட்டுன்றது வந்து வேர்பால் பிகின் ஆகும் ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபைனைட் வேர்பு அது வந்து அந்த சென்டென்ஸோடைய டென்ஸை ஷோ பண்ணும் மெயின் க்ளாஸில் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் ஃப்ரேசஸோட Seeing an elephant, the boy ran away So, இங்க மெயின் க்ளாஸ் வந்து The boy ran away இது வந்து an elephant எலிஃபென்ட்டோடைய சப்போர்ட் இல்லாமலே வந்து இதுக்கு தனி மீனிங் இருக்கு The boy ran away The boy வந்து இங்க subject ran away வந்து predicate ப்ரெடிக்கேட் வந்து ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் verb So, ஸோ away அவேன்றது இங்க predicate Seeing an elephant வந்து இங்க ஒரு phrase ஆக்ட் ஆகுது இங்கே வந்து verb சாவுடைய உடைய ஐஎன்ஜி ஃபார்மேட் அதாவது gerund ஃபார்மேட் Gerund வந்து maximum noun ஆயிடும் ஸோ சீங் அண்ட் எலிஃபெண்ட் ஒரு எலிஃபெண்ட்டை பார்த்த உடன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மீனிங் வந்து முழுமை பெறல அது வந்து இட் டேக்ஸ் த சப்போர்ட் ஆஃப் த மெயின் கிளாஸ் த பாய் ரேன் அவே ஸோ த பாய் ரேன் அவே இங்கே வந்து மெயின் கிளாஸ் சீஇங் அண்ட் எலிஃபெண்ட் வந்து இங்கே ஃப்ரேஸு பட் ஸ்டில் இட் இஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ் ஏன்னா த ஒன்லி வேர்ப் இங்கே வந்து ரேன் வேறு சீங் வந்து இங்கே ஜெரன் ஃபார்மேட்டில் சாவோடைய சா ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் இங்கே வந்துடுது ஸோ ஃப்ரேஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் வந்தாலுமே இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேஸுக்கு வந்து தனியாக மீனிங் இருக்காது இப்போ நாம் காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்து ரெண்டுமே மெயின் கிளாஸு அந்த ரெண்டு மெயின் கிளாஸ்லையும் கனெக்ட் பண்ணுறத கனெக்டார் இல்லைனா குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னு சொல்லுவோம் மேக்ஸிமம் நாம் யூஸ் பண்ணுற குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து ஃபேன் பாய்ஸ் அதை அக்ரானிமாக மாற்றியிருக்கோம் ஸோ ஃபார் அண்ட் நார் பட் ஆர் எட் ஸோ இது எல்லாமே தான் வந்து குவார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து ரெண்டு மெயின் கிளாஸை வந்து கனெக்ட் பண்ணும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மெயின் கிளாஸில் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆக்ஷன் வேர்ப் ஒரு கம்ப்ளீட் தாட்டும் இருக்கணும் ஸோ ரெண்டு கிளாஸ்லேயுமே வந்து சப்ஜெக்ட் இருக்கும் வேப் இருக்கும் ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அங்கே சிம்பிள் சென்டென்ஸில் கொடுத்த அதே இதோட தான் நான் இங்கே காம்பவுண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் த பாய்ஸ் சா அண்ட் எலிஃபெண்ட் அண்ட் தே ரேன் அவே ஸோ இங்கே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து அண்ட் த பாய்ஸ் சா அண்ட் எலிஃபெண்ட் ஸோ பாய்ஸ் வந்து சப்ஜெக்ட்டு சா அண்ட் எலிஃபெண்ட் வந்து ப்ரெடிக்கெட் இங்கே இருக்கிற ஒரு வேர்பு வந்து சா த பாய்ஸ் ஆன் எலிஃபென்ட்கிறதே வந்து ஒரு தனி மீனிங் கொடுக்குற ஒரு க்ளாஸாக இருக்கிறதுனால அது வந்து இண்டிபென்டென்ட் க்ளாஸ் அதே மாதிரி தனியாக நம்ம தே ரேன் அவே அப்படின்னு அதை தனியாக எடுத்தாலுமே தே வந்து அங்கே சப்ஜெக்ட் ரேன் அவே வந்து ப்ரெடிக்கேட்டு அங்கே இருக்கிற வேர்ப் வந்து ரேன் ஸோ காம்பவுண்ட் சென்டென்சஸில் வந்து சப்ஜெக்டும் ரெண்டு இருக்கணும் அதுக்குரிய வேர்பும் அதில் இருக்கணும் அதை வந்து ரெண்டு சென்டென்ஸும் ஒரு கன்ஜங்க்ஷனால் கம்பைன் பண்ணியிருக்கோம் தென் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் ப்ளஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸும் இருக்கும் சபார்டினேட் கிளாஸ் வந்து மோர் தென் ஒன் கூட இருக்கலாம் ஆல்வேஸ் சபார்டினேட் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸை மீனிங்க்காக டிபெண்ட் பண்ணும் சபார்டினேட் கிளாஸில் வந்து வேர்பு இருந்தாலுமே வந்து அது ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்காது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெயின் கிளாஸ் டு டேக் இட்ஸ் மீனிங் த சேம் எக்ஸாம்பிள் இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சொல்கிறேன் ஆஃப்டர் த பாய்ஸ் சா த எலிஃபெண்ட் தே ரேன் அவே ஸோ இங்கே மெயின் கிளாஸ் வந்து தே ரேன் அவே ஸோ தே சப்ஜெக்ட்டு ரேன் அவே வந்து ப்ரெடிக்கேட் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் இப்போ நீங்கள் ஆஃப்டர் த பாய்ஸ் சா த எலிஃபென்ட் அப்படின்றத நீங்கள் சொல்லும்போது அது ஒரு இன்கம்ப்ளீட்டான விஷயம் அது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கல எலிஃபெண்ட்ஸை பார்த்த உடனே அந்த பாய்ஸ் அப்படின்னு நம்ம தமிழை சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியுது அது ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் ஸோ அதுக்கான மீனிங் அது எங்கே எடுக்குதுன்னா மெயின் கிளாஸில் எடுக்குது தே ரேன் அவ இதை பார்த்த உடனே த பாய்ஸ் வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்றத சொல்லும் போது மீனிங் வந்து மெயின் கிளாஸில் எடுக்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸில் இருக்கிற சபார்டினேட் கிளாஸ் வந்து தன்னுடைய மீனிங் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெயின் கிளாஸ் மெயின் கிளாஸையும் சபார்டினேட் கிளாஸையும் கனெக்ட் பண்ணுற கன்ஜங்ஷன்ஸை வந்து நம்ம சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் சில ரூல்ஸ் இருக்குது காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் எழுதும்போது நம்ம சபார்டினேட் கிளாஸை ஃபர்ஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு கமா போட்டுட்டு நாம மெயின் கிளாஸை எழுதணும் ஸோ அதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் சூன் ஆஸ் த பாய்ஸ் சா த எலிஃபெண்ட் தே லெஃப்ட் த பிளேஸ் எலிஃபெண்ட்டை பார்த்த உடன் அப்படின்னு சொல்லும் போது அவர் இன்கம்ப்ளீட்டான விஷயம் கமா தே லெஃப்ட் த பிளேஸ் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அதே இது நாம் வந்து மெயின் கிளாஸை ஃபர்ஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா த பாய்ஸ் லெஃப்ட் த பிளேஸ் ஆஸ் சூன் அஸ் தே சா த எலிஃபென்ட் இங்கே சபார்டினேட் கிளாஸை வந்து நம்ம பின்னால் எடுத்துகிட்டு வரோம் ஸோ பின்னாடி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கமா போட்டு சபார்டினேட் கிளாஸை எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்து இட் ஹேஸ் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் க்ளாஸ்ஸு அண்ட் இந்த கிளாஸஸ் எல்லாமே லிங்க் பண்ணுறது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இது உங்களுக்கு நிறையா காமனாக யூஸ் பண்ணுற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கான ஒரு பிடிஎஃபையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் அது போக சவார்டினேட் கன்ஜஙங்ஷன்ஸ் போக காம்பவுண்ட் சபார்டினேட்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது காம்பவுண்ட் கன்ஜங்க்ஷன்ஸோடு சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில வேர்ட்ஸை அதுவும் வந்து சவார்டினேட்டிங் கன்ஜஙங்ஷன்ஸ் தான் இப்போ நாம் ரூல்ஸ் பார்க்கலாம் எப்படி வந்து ஒரு காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை வந்து நாம் சிம்பிள்க்கு மாற்றும் போது என்ன பண்ணணும் ஸோ சிம்பிள்க்கு மாற்றும் போது சிம்பிளோட ரூல் என்னென்னா அதில் ஒரு தான் இருக்கும் ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ்லையும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்லேயும் இருக்கிற மோர் தென் ஒன் வேர்ப்ஸில் வந்து நீங்கள் அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு வேர்பை ரீட்டெயின் பண்ணிவிட்டு அதர் வேர்ப்ஸை வந்து நாம் இன்ஃபினிட்டிவாகவோ இல்லை ஜெரன் ஃபார்முக்கோ கொண்டு வரும்போது அதை ஃப்ரேசஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நாம் அதை வந்து சிம்பிள் சென்டென்ஸாக எழுதணும் ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் வந்து நாம் என்ன யூஸ் பண்ண மாட்டோம் கன்ஜெங்ஷன்ஸ் நாம் யூஸ் பண்ண மாட்டோம் அண்ட் வென் யூ யூஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் அந்த சென்டென்ஸுடைய மீனிங் மாறக்கூடாதுன்றதில் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தென் நாம் காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு நாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் போது சிம்பிள்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது என்ன செய்யணும்னா அதில் இருக்கிற இங்கே யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த இன்ஃபினிட்டிவ் ஜெரெண்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை என்ன செய்யணும்னா ரூட் நாம் கொண்டு வந்து ஏற்கனவே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் ஸோ இன்னொரு மெயின் கிளாஸும் அதில் ஆட் பண்ணணும் அதாவது கன்வெர்ட் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் தென் அதற்குரிய கன்ஜங்ஷன்ஸ் ஃபேன் பாய்ஸ்லேருந்து நாம கன்ஜங்ஷன் சூட்டபிள் கன்ஜங்ஷன்ஸ் ஆட் பண்ணி அந்த ரெண்டு மெயின் கிளாஸையும் நம்ம என்ன பண்ணணும் கம்பைன் பண்ணணும் ஸோ ரெண்டு மெயின் க்ளாஸ்லையுமே வந்து செப்ரேட் சப்ஜெக்ட்டும் இருக்கணும் ரிமெம்பர் வேர்பு வந்து ரூட் ஃபார்மில் இருக்கணும் அண்ட் ஆஸ் யூஷுவல் அந்த மீனிங் ஆஃப் தி சென்டென்ஸ் வந்து என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டுக்கு மாற்றும் போதுமே நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா கன்ஜஙங்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸால் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதணும் காம்ப்ளக்ஸுக்கு மாற்றும் போது இந்த சேம் ரூல் தான் சிம்பிள்லேருந்து மாற்றும் போது வேர்ப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான கன்ஜஙங்ஷன்ஸை யூஸ் பண்ணணும் தென் இன்ஃபினிட்டிவ்லேயோ இல்லை ஜெரன் ஃபார்ம்லையோ இருக்கிற வந்து ரூட் ஃபார்முக்கு மாற்றணும் ஸோ சபார்டினேட் க்ளாஸ்லேயும் வந்து உங்களுக்கு என்ன வரணும் சப்ஜெக்டிவ் வரணும் வேர்பும் வரணும் அதே மாதிரி மெயின் க்ளாஸ்லேயும் என்ன வரணும் சப்ஜெக்டிவ் வரணும் வேர்பும் வரணும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற கன்ஜங்ஷன்ஸ் என்னவாக இருக்கணும் சபார்டினேட்டிங் கன்ஜஙங்ஷன்ஸாக இருக்கணும் காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ் பார்க்கும் போது கன்ஜஙங்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அண்டு ஜஸ்ட் லைக் காம்பவுண்ட் சென்டென்ஸ் செப்ரேட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம மெயின் subordinate இருக்கணும் சபார்டினேட் கிளாஸுக்கும் இருக்கணும் வேர்ப்ஸுக்கும் ரெண்டு தனி தனித்தனி வேர்ப்ஸும் இருக்கணும் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன செய்யணும் meaning of the sentence வந்து மாறாமல் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இதற்கான டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான டைப்ஸை வந்து நீங்கள் என்னுடைய ஏர்லியர் வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெடி டு ஹெல்ப் யூ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூ அப்டேட்ஸ் கிடைக்கும் வெளியர் வீடியோஸையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி லேர்னிங்